ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண் சம்மந்தமான ப்ராப்ளங்களை அத்தனையுமே சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ட்ரிங்க் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை ரெடி பண்ணி நீங்கள் எடுத்துக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு கண் சம்மந்தமான ப்ராப்ளங்களை அத்தனையுமே சரி பண்ணி கொடுக்கும். இதை எப்படி ரெடி பண்ணணும், எத்தனை நாள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனாமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடியது தக்காளி தான் எடுத்துக்கோம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண் சம்மந்தமான ப்ராப்ளங்களை நிரந்தரமாக வந்து சரி பண்ணி கொடுக்குறக்கான ஒரு அருமையான ரெமெடி தான் வந்து பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிங்க்கை நீங்கள் எடுத்துக்கிறப்ப அந்த பார்வை திறனை வந்து நல்லா சரி பண்ணி கொடுக்கும். பார்வை திறன் அதிகரிக்கிறதுக்கு இந்த ட்ரிங்க் வந்து ஒரு ஹைலைட் ஆனது. அது மட்டும் இல்லாமல் கண்ணில் நீர் வடிதல், கண் சிவந்தல் தன்மை, கண் மங்குதல், இந்த மணிக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் அத்தனையுமே சரி பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த தக்காளி வந்து ஒரு ஹைலைட் ஆனது. தக்காளியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வைட்டமின் சி சத்துக்கள், நீர் சத்து, இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக கண் சம்மந்தமான ப்ராப்ளங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக வந்து அமையும் இந்த தக்காளி வந்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளியை நல்லா கட் பண்ணி ஒரு ஃபுல் தக்காளி நமக்கு தேவை. நல்லா ஜூஸ் பக்குவத்தை இப்போ எடுக்க போகிறோம். ஸ்க்ரப் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம ஸ்க்ரப் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா, ஒரு கிளாஸ் தண்ணியில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை கிளாஸில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது மிளகு தான் எடுத்திருக்கோம். இந்த மிளகுல வந்து பார்த்திங்கன்னா காரத்தன்மை வந்து அதிகமாகவே இருக்குது. இந்த காரத்தன்மை அந்த கண் ப்ராப்ளத்தை வந்து கண்டிப்பாக சரி பண்ணி கொடுக்கும். பார்வை திறனை வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த மிளகு வந்து ஒரு ஹைலைட் ஆனது அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மிளகு மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். மிளகு வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது மஞ்சத்தூள் தான் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய நோய்களை வந்து விரட்டி அடிக்கும். காயங்களாக இருக்கட்டும், வெயிட் லாஸ்க்காக இருக்கட்டும், சர்க்கரை நோயாளிகள், இதயத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது. அதே மணிக்கு கண்ணில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதையும் சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த மஞ்சத்தூள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும், ரொம்ப ஆட் பண்ண அவசியம் இல்லை, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நம்ம மஞ்சத்தூளை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். இப்போ
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம சீரகம் வந்து ஆட் பண்ண போகிறோம். சீரகம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொழுப்புகள், இந்த மணிக்கு கொடுக்கக்கூடிய கூட கரைக்கிறது, இது எல்லாத்துக்கும் எந்த அளவுக்கு பயன்படுதோ, அந்த கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நீர் வடிதல், ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரத்த கசிவாக இருக்கும், கண்ணு அப்படியே ரெட் கலரில் இருக்கும், அந்த ப்ராப்ளம், பார்வைத்திறனை வந்து அதிகரித்து கொடுக்குறது, இந்த கண்ணாடி போட்டிருக்கவங்களுக்கு பார்வைத்திறனை அதிகரித்து கொடுக்குறதுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே இந்த சீரகமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைலைட் ஆனது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு சீரகத்தை நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது வெந்தயம் தான் ஆட் பண்ண போகிறோம். வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு குளிர்ச்சித்தன்மை வாய்ந்த ஒரு பொருள். கண் சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்கிறவங்க டெய்லி வெந்தயம் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி வந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலே அந்த ப்ராப்ளத்தை வந்து நிரந்தரமாக வந்து சரி பண்ணி கொடுக்கும். அந்த அளவுக்கு நமக்கு வெந்தயம் வந்து ரொம்பவே பயனுள்ளது. இப்போ இந்த ட்ரிங்க்லேயும் சேர்த்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு வெந்தயத்தை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெந்தயத்தையும் சேர்த்து இப்போ ஒரு அருமையான பக்குவத்தில் ரெமெடி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஒரு வாரம் தொடர்ந்து எடுத்துக்கோங்க. அந்த கண் சம்மந்தமான ப்ராப்ளம் அத்தனையுமே சரி பண்ணி கொடுக்கும். அடுத்து வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திரும்ப அந்த ப்ராப்ளம் வந்து வரவே வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.